இது ஒரு மெட்ரோ ரயில் பற்றி ஏற்கனவே பார்த்தோம். நிறைய பேர் அந்த நியூஸ் வெளியான உடனே சொன்னாங்க 2027 எப்படி முடியும் முடிக்காதுன்னு. ஆனால் அது வந்து அதில் வந்து அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அவங்க ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு ஒப்புதல் அளித்தால் 2027 ஆண்டுக்குள் பணிகள் முடிவடையும். அதுக்கு வந்து டிபிஆரில் வந்து டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் 9424 கோடி ரூபாய் ஒதுக்க முடிவு செஞ்சுருக்காங்க. தமிழக அரசு ஒப்புதல் அளித்தால் மத்திய அரசு உடனே ஒப்புதல் வழங்கும், அது தாமதம் ஆகாது. காரணம் அவர்கள் 1,00,000 மேற்பட்ட நகரங்களிலெல்லாம் மெட்ரோ ரயில் கொண்டு வருவதற்கு ஆதரவு வழங்கியுள்ளார்கள். ஆனால் வந்து கோயம்புத்தூர் நகரின் மக்கள் தொகை தற்போது 2,80,000 பேர் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது. அது மத்திய தமிழக அரசின் ஆர்வத்தை பொறுத்தே அது அமையும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். கோயம்புத்தூருக்கு மொத்தம் அவர்கள் 147 கிலோமீட்டருக்கு 5 பேஸ்களாக முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது 1 பேஸ் முடிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். சென்னை மெட்ரோ 4 பேஸ் என்பதால் தாமதமானது, 1 பேஸ் என்பதால் 2027 இல்லாவிட்டாலும் 2030க்குள் முடிக்கலாம். தற்போது பந்து தமிழக அரசின் கையில். இது பற்றிய செய்தி துளிகளை நான் தந்திருக்கிறேன். தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியவுடன் மத்திய அரசு நிதி ஒப்புதலுக்கு வழங்கப்படும். அதேபோல் மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார்கள். அப்படி பார்த்தால் தமிழக அரசின் ஒப்புதலுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். தமிழக அரசானது கோயம்புத்தூருக்கு பிறகு திட்டம் தீட்டப்பட்ட சென்னையின் தற்போதைய 5வது லைன் போன்றவற்றை அவர்கள் துவங்கியிருக்கிறார்கள். 2ம் கட்ட மெட்ரோ ரயிலை, அதேபோல் வாசவர்மேன் பேட் வரை, அதாவது வண்ணாரப்பேட்டை வரை நீட்டித்து முடித்து விட்டார்கள். 9,000 கோடியில் சென்னையில் இதுவரை 29,000 கோடி செலவில் மெட்ரோ ரயில் ஓடுகிறது. தற்போது மேலும் சுமார் 85,000 கோடிக்கு மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி வழங்கி பணிகள் துவங்கவிருக்கின்றன. சென்னையின் 2ம் கட்டத்திற்கு முன்பாகவே 2011 மத்திய அரசு ஒப்புதல் வழங்கிய கோவைக்கு இதுவரை வழங்கப்படவில்லை. அதற்கும் தமிழக அரசு முன்வர வேண்டும். இந்தியாவில் சென்னை, மும்பை, கல்கத்தா, டெல்லி, பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற நகரங்கள் இணையான நகரங்கள் உள்ளது போன்று தமிழ்நாட்டிலும் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, தமிழகம், சென்னை போன்று 1 கோடி மக்கள் தொகையும் அதற்கு அடுத்ததாக 20,00,000 மக்கள் தொகையும் கொண்டது இல்லாமல் மற்ற நகரங்களிலும் வளர்ச்சி சமமாக இருக்கும். சென்னை மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் டு கனெக்ட் தாம்பரம் அண்ட் வேளச்சேரி அட் காஸ்ட் ஆஃப் 3,953 crores வில் பி கம்ப்ளீட்டட் பை 2026-27. இதோடு அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டதில் இன்னொரு நியூஸ் கிடைச்சிருக்கு, அது சென்னை பற்றியது. சென்னைக்கு வந்து தாம்பரம் வேளச்சேரி லைன் 4,000 கோடி ரூபாய் செலவில், சுமார் 4,000 கோடி செலவில் 2027 கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது கூட அவ்வளோ சீக்கிரத்தில் கம்ப்ளீட் ஆகுமான டவுட் தான். 2029 வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சென்னைக்கு இந்த மாதிரி தமிழக அரசு விரிவாக்கத்துக்கு செலவிட்டுட்டே இருக்குது. ஆனால் மற்ற நகரங்களை நோக்கி நகரல, மற்ற நகரங்களை நோக்கி நகர்ந்தால் தான் வளர்ச்சி ஒரு பக்கம் இங்காமல் எல்லா பக்கமும் இருக்கும். திமுகவும் பரவலாக அடுத்தது 2026-2024 தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்பது என்னுடைய கருத்து. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 1 எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காரிடர் 1 ஃப்ரம் ஏர்போர்ட் கிளாம்பாசம் பஸ் டெர்மினஸ் அட் காஸ்ட் ஆஃப் 4,528 crore வில் பி கம்ப்ளீட்டட் பை 2026 அண்ட் ஃபீசபிலிட்டி ஸ்டடி ஃபார் இன்ட்ரோடியூசிங் மாஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் மதுரை சிட்டி இஸ் இன் ப்ராக்ரஸ் சிஎம்ஆர்எல் செட் இன் ரிப்ளை டு ஆர்டிஐ. இந்த சிஎம்ஆர்எல் தான் இது இந்த ஆர்டிஐக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன். அவங்க தான் தமிழ்நாடுக்கு முழுசாக இதுக்கு ரெஸ்பான்சிபிள் பாடி. ஓசூருக்கு பெங்களூர் மெட்ரோ ரயில் வந்து பண்ண போகிறாங்க, அதையும் தமிழ்நாடு பகுதிக்கு இவங்க எடுத்தால் நல்லாயிருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னையில் மெட்ரோ பேஸ் 1 எக்ஸ்டென்ஷன் வந்து கிளாம்பாக்கத்துலேருந்து ஏர்போர்ட்டுக்கு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ புதுசாக வருது, அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு 4,528 கோடி செலவில் பண்ண போகிறோம். அது 2026 முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது 2026 அது முடியாது. எப்படி 28 அப்புறமா தான் முடிவதற்கான வாய்ப்பு உண்டு. மதுரைக்கும் டிபிஆர் ஸ்டடி ப்ராசஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தயானந்தன் ஒருத்தர் வந்து இதுக்கு வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டிருக்காரு, அதுக்கு தான் இந்த ரிப்ளைஸ் எல்லாம் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கார்டிங் டு சோர்சஸ் த ஃபஸ்ட் ஃபேஸ் 2 காரிடர்ஸ் ஹவ் பீன் பிளான்ட் வித் த ஃபஸ்ட் ஒன் கனெக்டிங் வெள்ளாலூர் பஸ் டெர்மினஸ் வித் பிஎஸ்ஜி ஃபவுண்ட்ரி த்ரோ உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஆல்சோ கனெக்டிங் த ஏர்போர்ட் ஃப்ரம் பார்க் பிளாசா 31.73 கிலோமீட்டர். அதில் ஒரு இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு
ஃபஸ்ட்டு 31.73 அதாவது ஒரு 32 கிலோமீட்டர்ஸுக்கு ஒரு லைன் ஃபஸ்ட்டு பேஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து வெள்ளாலூரா அது தமிழில் படித்தா தான் சரியாக தெரியும். ஃபஸ்ட் டெர்மினஸில் வந்து பிஜிஎஸ் பவுண்ட்ரி வழியாக உக்கடம் பஸ் ஸ்டாண்டு ஏர்போர்ட்டையெல்லாம் கனெக்ட் பண்ண போகிறாங்க. அது சுமார் 32 கிலோமீட்டர் வருது. செகண்ட் காரிடர் வந்து கலெக்டரேட் வித் மெட்ரோ வள்ளியம்பாளையம் பிரிவு, கலெக்டரேட்லேருந்து வள்ளியம்பாளையம் பிரிவை கனெக்ட் பண்ண போதும். அதுக்கு ஒரு 14.13 கிலோமீட்டர் அப்படி பார்த்து ஒரு சுமார் 15 கிலோமீட்டர் அப்படி பார்த்தா ஒரு 46 கிலோமீட்டர் பண்ண போகிறாங்க இந்த மெட்ரோ. இது வந்து இதற்கும் அவங்க உடனே துவங்கும்னு அவங்க சொல்லலை. சிஎம்ஆர்எல் கிட்டத்தட்ட ரெடி தான். தமிழக அரசு வந்து ஒப்புதல் வழங்கினா தான் மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய நிதிக்குழுவுக்கு அனுப்பி ஒப்புதல் பெற்று பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் 27 முடியும்னு சொன்னோன்னா 27 எப்படி முடியும்னு குதித்தவங்க, தமிழக அரசு ஒப்புதல் வழங்கி 2023 பணியை தொடங்கினாதான் குறைந்தது 2030 முடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஏற்கனவே அவங்க 5 பேஸ் வச்சுருக்காங்க. இதில் ஒரு 147 கிலோமீட்டருக்கு இதில் ஒரு 46 கிலோமீட்டர் தான் இவங்க பண்ண போகிறாங்க. மீதி உள்ள 147 கிலோமீட்டரை ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்றா வச்சு பண்ணால் இந்த 147 கிலோமீட்டரையும் ஒரு 2035 கம்ப்ளீட்டாக முடிக்கலாம். இந்த 1.5 லட்சம் கோடி வரை செலவழிக்கப்படும். இதனால் கோயம்புத்தூரின் உட்கட்டமைப்பு வளரும். ஏர்போர்ட் இது மன்னிக்கவும் இந்த மெட்ரோ ரயில் பார்த்தா 5 லைன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தொடக்கத்தில் 4 லைன் அறிவிச்சிருந்தாங்க. அப்புறம் அது ரோட் கிளாஸிங் அது இது பிரச்சனைகள்னால இப்போ அதை 5 மாற்றியிருக்காங்க. நீளமும் கூடியிருக்கு, ஒரு நல்ல விஷயம்தான். முன்னாடி 139 கிலோமீட்டர் மெட்ரோ ரயிலாக இருந்தது, இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா 147 கிலோமீட்டர் மாறி இருக்குது. அவங்க சிவப்பு வழித்தடம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அது வந்து எங்கே தொடங்குதுன்னா உக்கடம் பேருந்து நிலையத்தில் தொடங்கி கனியூரில் முடியுது. இது வந்து உக்கடத்திலிருந்து கனியூருக்கு கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வழியாக போகுது. இது வந்து அவினாசி சாலையில் வருது. இந்த ரயில்கள்லேருந்து வந்து பார்த்தா இது 26 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மெட்ரோ ரயிலுக்கு பார்த்தா ஒரு 300 கோடி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 1 கிலோமீட்டர் பார்த்தா அப்படி பார்த்தா 26 கிலோமீட்டருக்கு 300 ஒரு 8000 கோடி ரூபாய் வரை செலவாகலாம். அடுத்ததாக பார்த்தா ஒரு மஞ்சள் வழித்தடம் வருது. இது உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி பிலிச்சியில் முடியுது. இது சாய்பாபா காலனி பேருந்து நிலையம் துடியல் ஒரு வழியாக பிலிச்சியை சென்றடையுது. இது மேட்டுப்பாளம் சாலையில் வருது. இதுக்கு 24 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 24 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயிலுக்கு வந்து எப்படியும் ஒரு 7500 கோடி ரூபாய் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு 26 கிலோமீட்டர், இப்போ 24, டோட்டலாக 50 கிலோமீட்டர் ஒரு 15500 கோடி ரூபாய் வருது. அடுத்ததாக மூணாவதாக ஒரு நீல வழித்தடம் கொடுத்துருக்காங்க. அது காரணம்பேட்டையிலிருந்து தண்ணீர் பந்தல் வரப்போகுது. இது வந்து சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் உக்கடம் வழியாக தண்ணீர் பந்தலை சென்றடையுது. இது திருச்சி சாலை, கோயம்புத்தூர் சடாகம் சாலை ஆகிய இடங்களில் வருகிறது. இது வந்து பெரிய லைனாக 42 கிலோமீட்டர் வரை இருக்குது. சென்னையில் ஃபஸ்ட் பேஸ் 42 கிலோமீட்டர் தான் போட்டாங்க. கிட்டத்தட்ட அதே அளவுக்கு வருது. இது அது 14400 கோடி ரூபாயில் அப்போ போட்டாங்க. இப்போ மெட்ரோ ரயிலெல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது. அது 14400 கோடி ரூபா போட்டாலும் அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20000 கோடியில் தான் முடித்தாங்க. ஆனால் இப்போ 1 கிலோமீட்டர் 300 கோடி வரை ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 42 கிலோமீட்டருக்கு சுமார் 14200 கிலோமீட்டர் தான் இப்போ கூட வருது. சென்னை மெட்ரோ காஸ்ட்லியாக காரணம் அண்டர்கிரவுண்ட் மெட்ரோ லைன்ஸ் நிறைய வந்ததான் அந்த இதில், டபுள் அண்டர் லைன். அதுதான் சென்னை மெட்ரோ வந்து சென்னை 2015 வெள்ளத்தில் கூட அந்த தண்ணி உள்ளே போய் சென்னையை காப்பாற்றுச்சு. இல்லை இன்னும் அழிவு நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. இது 14000 கோடி ரூபாய் அளவுக்கு வருகிறது மூன்றாவது வழித்தடத்துக்கான செலவு. அப்படி பார்த்தா மொத்தமாக இதுவரை ஒரு 30000 கோடி அளவு லைன் மூன்றிலேயே செலவாகிறது. இப்போது கோயம்புத்தூருக்கு சுமார் 9500 கோடி செலவில் மெட்ரோ அறிவித்திருக்கிறார்கள். அது அந்த ஒரு பேசோட விடாமல் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்றா அறிவிக்கணும். இல்லது அடுத்த 5 வருஷத்துக்கு 9500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தான் கோயம்புத்தூருக்கு கிடைக்கும். அது சுமார் 2000 கோடி தான். இல்லை 140 கிலோமீட்டரை அடுத்த 5 ஆண்டுக்கு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்குள் அறிவித்தால் 10 ஆண்டுகளில் 1.5 லட்சம் ரூபாய் முதலீடு கிடைக்கும். அதாவது ஆண்டுக்கு 15000 கோடி முதலீடு கோயம்புத்தூருக்கு கிடைக்கும்.
நான்காவதாக பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை வழித்தடம் கொடுத்துருக்காங்க. அது காருண்யா நகரில் தொடங்கி கணேசபுரத்தில் முடிவடையுது. அது வந்து காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் பேரூர் வழியாக கணேசபுரத்தை சென்றடையுது. இது சக்தி சாலை, சிறுவாணி சாலை ஆகிய சாலைகளை ஒட்டி செல்கிறது. இது வந்து இதுதான் உள்ளதிலே பெரியது. இதுக்கு முன்னால் பார்த்த தேர்ட் லைன் வந்து 44 கிலோமீட்டர்ஸ், பட் இந்த லைன் 44 கிலோமீட்டர்ஸ் வருது. அப்படி பார்த்தா இதுதான் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயிலே பெரிய வழித்தடமாகிறது. அப்புறமா நான் ஏற்கனவே 300 கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது வந்து பெங்களூர் மெட்ரோ ரயிலுக்கு அவங்க 300 கோடி ரூபாய் ஆகுது. ஒசூர் மெட்ரோ ரயிலுக்கு 300 கோடி ரூபாய் செலவழித்து போட வேண்டிய தேவை இல்லை. புறநகர் ரயில் சேவையை போட்டு போதும்னு பெங்களூர் அதிகாரிகள் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தா கோயம்புத்தூர் மெட்ரோ ரயிலுக்கு அதை விட குறைவாக 1 கிலோமீட்டருக்கு 205 கோடி ரூபாய் ஆகுது. காரணம், சென்னை பெங்களூர் போல பெரிய நகரங்களை போல பெரிய நகரங்கள் அளவுக்கு அண்டர் கிரவுண்டு எபோவ் கிரவுண்டு பண்ண வேண்டி இருக்காது என்று நினைக்கிறேன். அது ஒரு காரணமாக இருக்கலாம். சுமார் ஒரு 9300 கோடி செலவில் 46 கிலோமீட்டருக்கு ஃபஸ்ட்டு பேஸ் போட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா கோயம்புத்தூர் மெட்ரோ ரயிலுக்கு 1 கிலோமீட்டருக்கு 205 கோடி ரூபாய் ஆகுது. அப்படி பார்த்தால் மன்னிக்கவும், கோயம்புத்தூருக்கு ஒரு 30,000 கோடி தான் ஆகுது. வேறு லைன்கள் எபோவ் கிரவுண்ட் அண்டர் கிரவுண்ட் வந்தால் அது அதிகமாகலாம். எப்படியும் இது செய்து முடிக்கும்போது மொத்தமாக 50,000 கோடி ரூபாய் வரை ஆவதற்கான வாய்ப்பு உள்ளது. 50,000 கோடினா சுமார் 4 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். 50,000 கோடி ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் 10,000 கோடி வச்சு 5 பேசா போட்டால் இது விரைவாக பணிகள் நடக்கும். இல்லை, ஒரு லைனை விட்டு வேண்டா வெறுப்பாக விட்டாலும் பெரிய பிரச்சனை தான். அடுத்து ஐந்தாவதாக ரோஸ் வழித்தடம் அறிவித்திருக்கிறாங்க. இது வந்து இதுவும் உக்கடம் பேருந்து நிலையத்தில் தான் தொடங்குது. இது வந்து எங்கே சென்று முடிகிறதுன்னா கோயம்புத்தூர் போத்தனூர் செட்டிப்பாளையம் சென்று முடிவடையுது. இது வந்து போத்தனூர் ரயில்வே நிலையம் வழியாக போகுது. இது மன்னிக்கவும், இது வந்து போத்தனூர் ரயில் நிலையத்தில் முடிவடையுது. ரோஸ் வழித்தடமானது உக்கடம் பேருந்து நிலையத்தில் துவங்கி வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் முடிவடையுது. அது வந்து போத்தனூர் ரயில்வே நிலையம் வழியாக போகுது. இது போத்தனூர் செட்டிப்பாளையம் சாலை வழியாக போகுது. இது சிறிய லைன், ஒரு 8 கிலோமீட்டர். இப்படி ஒரு 5 லைனை கூறியிருக்கிறார்கள். இந்த அப்படி பார்த்தா இந்த 5 லைன்களையும் 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டுகளாக தொடங்கலாம். இந்த 5 காரிடங்களில் இப்போ அவங்க முடிக்க முடிவு செய்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் டு ஏர்போர்ட்டு அந்த பார்க் பிளாசா வழியாக, அந்த இதை உக்கடம் பஸ் ஸ்டாண்டு ஏர்போர்ட் மன்னிக்கவும் ஃபஸ்ட் ஒன் கனெக்டிங் வெள்ளாலூர் பஸ் டெர்மினல் வித் பிஎஸ்டி ஃபவுண்ட்ரி த்ரோ உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் ஆல்சோ கனெக்ட் இந்த ஏர்போர்ட். இப்போ வந்து இவங்க வந்து வெள்ளாலூர் பஸ் டெர்மினல் பிஎஸ்டி பவுண்ட்ரி உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் ஏர்போர்ட் இந்த நாளையும் ஃபஸ்ட்டு பேஸாக இணைக்க போகிறாங்க 32 கிலோமீட்டரில். அதுக்கடுத்த செகண்ட் வந்து கலெக்ட்ரேட் மெட்ரோ வித் வள்ளியம்பாளையம் பிரிவு சுமார் 14 கிலோமீட்டரில் இணைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தான் கிடைந்திருக்கிறது. ஆனால் நிறைய பேர் இது முடியவே முடியாது, எப்படி முடியும்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், அது தாமதமானாலும் பரவாயில்லை. 2027 முடிய வேண்டியது 2030 முடிவடைந்தாலும் பரவாயில்லை. ஆனால் 2023 இந்த ப்ராஜெக்டை தொடங்கணும். அதுக்கு தமிழக அரசின் ஒத்துழைப்பு மிக மிக முக்கியம். தமிழக அரசு ஒத்துழைப்பு அளித்தால்தான் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்புக்கு சென்று இந்த திட்டம் நிறைவேறும் என்று இந்த ஆர்டிஐ அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டை திமுக ஆண்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் துவங்கினாலே 2023 துவங்கினாலே அவர்கள் 24 தேர்தல் மற்றும் 26 தேர்தலில் நாங்கள் தான் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்தோம், ஏற்கனவே தகவல் தொழில்நுட்ப ஆலையை கொண்டு வந்ததும் நாங்கள் தான் என்று கூறி பிரசாரம் செய்யலாம். அது மேற்கு மண்டலத்தில் அதிமுகவில் சட்டமன்ற தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்றிருக்கிறது. வருங்காலத்தில் வெற்றி பெறுவதற்கு அது உதவும்.